ஒரு ஜோக்காக சொல்கிறேன். அதாவது ஜிடிபி என்பது ஒரு அழகு தான். பெருந்தொற்று காலத்தில் பிரதமரும் நிதியமைச்சரும் திருவாய் மலர் தள்ளுவினாங்க. என்ன சொன்னாங்க, நாட்டின் செல்வங்களை உருவாக்குவது கார்பரேட் இருந்தாங்க. ஜிடிபி மட்டும் அதிகரித்தால் எல்லா மக்களும் சுபிட்சமாக இருக்காங்கிற பொருளுக்கு நம்ம போக முடியாது. வரியையும் கட்டுறாங்க, அவங்களுக்கு கல்வியும் ஆரோக்கியமும் கொடுத்து அதை இலவசம் சொன்னால் சொல்கிறவனை உதைக்கணும். என்ன நியாயம் அது? இப்போ இன்டர்நெட்டை வந்து கேரளாவில் உரிமை ஆகிட்டாங்க எல்லாருக்கும். இன்டர்நெட் 4 ரூபா கொடுப்போங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஜெயிச்சா அவங்களுக்கு வேக்சினேஷன் போடுவோம், ஜெயிச்ச அப்புறம் முடியாதுங்கிறாங்க. அது வேறு விஷயம். இலவசம் என்ற வார்த்தை மக்களை கொச்சைப்படுத்துகின்ற வார்த்தை. செல்வந்தர்களுக்கான வரியை குறைக்கிறீங்கல்ல, அதையும் இலவசம் சொல்ல மாட்டேங்குது. உழைப்புக்கு மரியாதையே கிடையாது, உடமைக்கு தான் மரியாதை என்ற சமூகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். இது மாறணும். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு இவள் பாரதியின் வணக்கம். பொருளாதார அறிஞர் பேராசிரியர் திருமிகு வெங்கடேஷ் ஆத்ரேய அவர்கள் நம்ம இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இதில் வந்து இந்த ஜிடிபி வந்து ஒரு பெரிய வார்த்தையாக பேசப்படுது. இந்த ஜிடிபி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதாவது பொதுவாக வளர்ச்சி பற்றிய முக்கியமான அலகு என்பது ஜிடிபி தான். நாட்டின் மொத்த உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தி. அப்படின்னா இந்த நாட்டில் என்னென்ன உற்பத்தி ஆகுதோ, பொருள்கள் சேவைகள், இவற்றினுடைய சந்தை மதிப்பு இருக்குது பாருங்கள். சந்தை மதிப்பு தான் ஜிடிபி. எல்லாம் கூட்டி சொல்லணும். ஆனால் என்னென்னா டபுள் கவுண்டிங் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கோதுமைக்கும் கணக்கு கொடுத்துட்டு ப்ரெட்டுக்கும் கணக்கு செட்டிங்கன்னா டபுள் ஆகிடும். கோதுமை மேலே என்ன மதிப்பு கூட்டிருக்கீங்க மட்டும்தான் வரணுமே ஒழிய கோதுமை ப்ளஸ் பிரெட்னு வந்துடக்கூடாது. அப்படி சில நெறிமுறைகள் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் உள்நாட்டில் உற்பத்தியாகின்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் சந்தை மதிப்பு தான் ஜிடிபி என்று சொல்லுவது. மொத்த கூட்டுத்தொகை தான். இதில் பார்த்தீங்கன்னா சிலலாம் வராது. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் நம்ம வேலை பண்ணுறோம்ல, சமைக்கிறோம், அரிசி வாங்கிட்டு வரோம், பட் வீட்டில் சமைக்கிறோம், சமைக்கிற வேலை இதில் வராது, மதிப்பு கூட்டுறோம், அது ஜிடிபியில் வராது. அதான் வேடிக்கை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப்பர் வச்சுட்டுருக்காரு வச்சுக்கோங்க, அந்த அவங்க ஹெல்ப்பராக இருக்கிறவங்க அவங்க காசு கொடுக்குறாரு, அது ஜிடிபியில் வந்துடும். அந்த மாதிரி கட்டிக்கிட்டாருன்னா ஜிடிபியை குறைஞ்சி போயிடும். ஒரு ஜோக்காக சொல்கிறது. அதாவது ஜிடிபி என்பது ஒரு அழகு தான், பயனுள்ள அழகு, சில பர்பஸுக்கு பிரயோஜனமாகும். இப்போ நாடுகளுக்கிடையே ஒப்பிடும் பொழுது அதிகமான ஜிடிபி இருக்கிற நாடு வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வலுவான நாடுன்னு சொல்லலாம். அமெரிக்கா தான் இப்போ ஜிடிபியில் முதன்மையில் இருக்கிறத சொல்லி. ஆமாம், இப்போ சீனா வந்து கிட்டத்தட்ட அதை நோக்கி போயிட்டுருக்கு. ஜிடிபின்னு கணக்கு போடும்போது ஜிடிபி பெர் கேபிட்டா தலா ஜிடிபிங்கும்போது சைனா எங்கேயோ இருக்குது, அமெரிக்கா தான் முன்னாடி இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா, இப்போ ஆயில் கண்ட்ரிஸ் இருக்குது, ஹை ஜிடிபி, ஆனால் ஜனங்கள் வந்து ஹை லெவல் ஆஃப் லிவிங்னு சொல்ல முடியாது. இப்போ இந்தியா இருக்குது, ஜிடிபி ஒரு வருஷத்துக்கு 6% வேகத்தில் கூட ஒரு 30 வருஷமாக அதிகரிச்சிட்ருக்குன்றாங்க. ஆனால் மக்கள் வாழ்க்கையில் அப்படி முன்னேற்றம் இருக்கா? அப்போ ஜிடிபி என்ற தொகை குறியீடு அலகு என்பது ஒரு அலகு, ஒரு மெஷர், பயனுள்ள மெஷர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜிடிபியை வைத்து, அது ஜிடிபியின் வளர்ச்சி விகிதத்தை வைத்து மக்கள் நல்லா வாழ்றாங்கன்ற முடிவுக்கு போயிட முடியும். அது எதை பொறுத்து இருக்குது? இந்த ஜிடிபி யார்கிட்ட போய் சேருது? ஓ, நீங்கள் ஒன்றுமில்லை, யோசிச்சு பாருங்களேன். பெருந்தொற்று காலத்தில் பிரதமரும் நிதியமைச்சரும் திருவாய் மலர் தள்ளுவினாங்க. என்ன சொன்னாங்க, நாட்டின் செல்வங்களை உருவாக்குவது கார்பரேட்டர் இருந்தாங்க. பெருந்தொற்று வந்துச்சு, ஆளை மூடிட்டாங்க. கார்பரேட்டர் என்ன செல்வத்தை உருவாக்க முடிஞ்சு? உழைப்பாடு செல்வத்தை உருவாக்குறான், ஆனால் ஒரு பகுதி தான் அவனுக்கு ஊதியமாக வருது. மீதியெல்லாம் வந்து லாபமாக போகுது, வாடகையாக போகுது, மற்ற கணக்கில் போகுது. அப்போது இது வெறும் ஜிடிபி சம்பந்தம் அல்ல. ஒரு நாட்டில் உற்பத்தி கருவிகள், சொத்துக்கள், மக்கள் மீதியில் எப்படி விநியோகமாக இருக்குது? ஏன்னா ஒரு குடும்பம் வாழணுன்னா ஒன்று சொந்தமாக ஒரு உற்பத்தி கருவியை வச்சு சாகுபடி பண்ணலாம், உதாரணத்துக்கு, அல்லது ஒரு பொட்டிக்கடை வச்சு செயல்படலாம், அல்லது கூலி உழைப்பில் வாய்ப்பு கிடைக்கணும். இந்த மாதிரி பெரும்பகுதி குடும்பங்கள் கூலி உழைப்பையோ ஒரு சிறிய தொழிலையோ நம்பியிருக்காங்க. சிறு குறு விவசாயமோ சிறு குறு தொழில் நம்பியிருக்கிறாங்க. இவங்க வந்து பெரும்பகுதி மக்களுக்கு வந்து ஒரு சிறிய பகுதி வருமானம் தான் போகுது மொத்த வருமானத்தில். அது ஜிடிபி மட்டும் அதிகரித்தால் எல்லா மக்களும் சுபிட்சமாக இருக்காங்கிற பொருளுக்கு நம்ம போக முடியாது. அதே நேரத்தில் ஜிடிபி வளர்ச்சி என்பது ஒரு நாட்டுக்கு அவசியமாகவும் இருக்குது. இன்னும் வருஷத்துக்கு வருஷம் ஜிடிபி கொண்டா கொஞ்சமாவது மக்களுக்கு போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்குமில்ல. அப்போது ஜிடிபி எல்லா விஷயங்களும் அதில் வராது. ஆகவே அதை வந்து அதை ஒரே அழகாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது ஒரு உலகாக பயன்படுத்தலாம். பட் மனித வளம், இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ லிட்ரஸி ரேட்டு, ஹெல்த் எப்படி இருக்குது, கேரளா தமிழ்நாடுலாம் ஹெல்த்தில் முன்னேறி இருக்குது, லிட்ரஸி முன்னேறி இருக்குன்னு சொல்கிறோம்ல. அப்போது ஹியூமன் டெவலப்மெண்ட், மனித வளம், அதையும் இப்போது அழகாக கொள்கிறாங்க. அப்போ ஜிடிபியை வச்சு மட்டுமே மக்கள் நலனை நாம் வந்து கணக்கிட முடியாது. பட் ஜிடிபி பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு எளிதான அழகாக கருதப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அது திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை டிக்ரீஸ் ஆகிறதும் எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க? இல்லை, பிஸ்னஸ் நல்லா ஓடிட்டுருக்குது. இப்போது உதாரணத்துக்கு ஜிடிபி என்று சொல்லும்பொழுது அதில் ஒட்டுமொத்த கிராக்கிங்க நாட்டில் 4 கூறுகள் இருக்குது. அதில் ஒன்று நம்மை போன்ற
தனிநபர்களுடைய நுகர்வு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் தனியார் நுகர்வு செலவு ஒரு ஐட்டம் அரசு செலவுகளின் செலவு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டு ஐட்டம் மூணாவது முதலாளிமார்கள் செயல்படக்கூடிய செய்யக்கூடிய செலவுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் மேற்கொள்கிறாங்கள அவர்கள் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு தென் நாலாவது எக்ஸ்போர்ட்ஸ் பிற நாடுகள் நம்முடைய பொருட்களை வாங்குகின்ற அளவு அது நம்ம நமக்கு சந்தை தானே நம்ம நாட்டு பொருள் அவன் வாங்குறாங்க நமக்கு சந்தை கிடைக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த கன்சம்ஷன் ப்ரைவேட் கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இதுதான் ஜிடிபி அப்போது ஒரு நேரத்தில் எக்ஸ்போர்ட்ஸ் பிக்கப் ஆகுது வச்சுக்கோங்க ஜிடிபி அதிகரிக்கும் அல்லது ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து வருங்காலத்தை பற்றி நம்ம நம்பிக்கையா சரி நம்ம நிறைய உற்பத்தி பண்ணலாம் நாளைக்கு பல ஊர்களை விற்கலாம்னு நினைக்கிறான் வச்சுங்க முதலீடு பண்ணுறான் வச்சுங்க நாலு பேருக்கு வேலை கிடைக்கும் வருமானம் பெருகும் அப்படி ஒரு நடக்கும் இல்லை நுகர்வோர் வந்து இல்லை இந்த வருஷம் நல்லா இருக்க போகுது நல்ல மழை பெய்யுது விவசாயம் நல்லா இருக்க போகுது நம்ம வருமானம் உறுதியாக நல்லா இருக்கும்னு நினச்சி பொருட்கள் வாங்குகிறாங்க வீடு கட்டுறாங்க இப்படி நல்ல செலவுகள் மேற்கொள்ளும் பொழுதும் ஜிடிபி அதிகரிக்கும் அப்போ ஜிடிபி ஏன் அதிகரிக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதலீடுகள் அவசியம் இப்போ விவசாய நெருக்கடி இருக்குன்னு சொன்னால் முதலீடுகளே மேற்கொள்ளாமல் விவசாயம் எப்படி முன்னேறும் விவசாயத்துக்கு முதலீடுகள் மேற்கொள்ளணும் மத்திய அரசாங்கம் வந்து இது முதலாளிவாசல் பார்த்துக்குவாங்க அப்படின்னு விட்டால் நடக்காது அப்போது ஒரு நாட்டின் ஜிடிபியை உயர்த்துவதற்கோ அல்லது மக்களுடைய தனிநபர் வருமானத்தை உயர்த்துவதற்கோ முதலீடுகள் அவசியம் உற்பத்தி சார்ந்த முதலீடுகள் அவசியம் பங்கு சந்தையில் காசு போட்டு பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கலாம் ஆனால் உற்பத்தியே அதில் கிடையாது உங்கள்கிட்ட இருந்தால் காகிதம் அவர்கிட்ட போகுது காசு உங்கள்கிட்ட வருது அவ்வளோதான் ஸோ உற்பத்தின்னா விவசாயத்தில் சுரங்கத்தில் ஆலைகளில் உழைப்பால் கிடைப்பது தான் உற்பத்தி ஒழிய பங்கு சந்தையில் சூதாடுனா கிடைப்பது செல்வம் அல்ல என்ற அடிப்படையான விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி பார்த்திங்கன்னா சலுகைகள் பற்றி பேச வேண்டியது இருக்குது அதாவது மக்களுக்கு வந்து நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க இல்லையா அதை வந்து இலவசங்கள்னு கூட சில நேரங்களில் சொல்லலாம் இது எல்லாமே மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க சலுகை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஆனால் மக்களோட வரிப்பணங்கிறது வந்து அந்த நம்ம அரசுக்கிட்ட இருக்குது அதிலிருந்து தான் இதை செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மக்கள்கிட்ட பெரும்பாலும் கிடையாது அப்போது டேக்ஸ் பேயர் அப்படிங்கிற சொல்கிறவங்க தனியாக இருக்கிறாங்க ஆனால் சாதாரண மக்கள் வந்து அன்றாடம் கூலி வேலைக்கு போகக்கூடிய அந்த பிலோ பவர்ட்டி லைன் சொல்லக்கூடிய அவங்களும் கூட வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதை பற்றி சொல்லுங்களேன் அதாவது நம்ம நாட்டின் வரி அமைப்பு எப்படி இருக்குன்னா மத்திய மாநில அரசுகள் எல்லாத்தையும் சேர்ந்து எவ்வளோ வரி வசூல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த டோட்டல் டேக்ஸ் கலெக்ஷன் இருக்குல்ல சென்ட்ரல் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மொத்த வரி வருமானத்தில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் மூன்றில் இரண்டு பங்கு 66% கிட்ட மறைமுக வரிகள் தான் மறைமுக வரின்னா என்ன ஜிஎஸ்டி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொருள் வாங்கும்போது காசு நீங்கள் வரி கட்டுறீங்க ஒரு சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும்போது வரியை வாங்கிடுறாங்க உங்கள்கிட்ட அப்போது பெரும்பகுதி மூன்றில் இரண்டு பங்கு வரிகள் மறைமுக வரிகள் இவற்றை பணக்காரனும் கட்டுறான் ஏழையும் கட்டுறான் ஆனால் ஒரே ரேட்டில் கட்டுறான் பணக்காரருக்கு இது கொசுக்கடி கூட கிடையாது ஏழைக்கு அவன் பட்ஜெட்டில் பெரிய தொகை இது அப்போ ஏழைகள் தான் அதிகமாக வரி கட்டுறாங்க அவங்க வருமானத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக அதிகமாக வரி சுமைக்கு ஆளாவது சாதாரண மக்கள் உழைப்பாளி மக்கள் தான் மொத்த வரி பணத்துலேயே கணிசமான தொகையாக கட்டுறாங்க அப்படி உழைக்கவும் உழைக்கிறாங்க செல்வங்களையும் உற்பத்தி பண்ணுறாங்க வரியையும் கட்டுறாங்க அவங்களுக்கு கல்வியும் ஆரோக்கியமும் கொடுத்து அதை இலவசம்னு சொன்னால் சொல்கிறவனை உதைக்கணும் என்ன நியாயம் அது கல்வியும் ஆரோக்கியமும் நல்ல வீடும் வாசலும் மக்களின் உரிமையாக கருதப்பட வேண்டும் இப்போது இன்டர்நெட்டை வந்து கேரளாவில் உரிமையாகிட்டாங்க எல்லாருக்கும் இன்டர்நெட் 4 ரூபா கொடுப்போங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஜெயித்தா உங்களுக்கு வேக்சினேஷன் போடுவோம் ஜெயிச்ச அப்புறம் முடியாதுங்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் இப்படி சொல்லவே கூடாது இல்லை வேக்சினேஷனுங்கிறது மக்கள் உரிமை பெருந்தொற்று நடக்குது தொற்றை கட்டுப்படுத்துறதுக்கே வேக்சினேஷன் நீங்கள் பண்ணணும் ஆகவே இது தவறான அணுகுமுறை இலவசம் என்ற வார்த்தை மக்களை கொச்சைப்படுத்துகின்ற வார்த்தை அப்போ நான் ஏன் கேட்குறேன் செல்வந்தர்களுக்கான வரியை குறைக்கிறீங்கள அதையும் இலவசம் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போன வருஷம் 2019 குறிப்பிட்ட பாருங்கள் அந்த ஒரு வரி சலுகை மூலமாக 150,000 கோடி ரூபா மத்திய அரசாங்கத்துக்கு இழப்பு அதையே நீங்கள் இலவசம் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன சொல்வீங்க அது ஊக்குவிப்பு அதுக்கு பேர் வேறு பேர் வச்சுருக்கீங்க அதுக்கு அது இன்சென்டிவ் என்ன நம்பிக்கையில் அவன் முதலீடு செய்வான் எல்லாருக்கும் வேலை கிடைக்க போகுது நடந்திருக்கா செக் பண்ணி பார்த்தீங்களா அது முதலாளி அதாவது வெள்ளை சட்டை போட்டவும் போய் சொல்ல மாட்டான் வெள்ளையாக இருக்கவும் போய் சொல்ல மாட்டான் இந்த மாதிரிலாம் மூடத்தை மிக்கிறது நம்மள்கிட்ட அது மாதிரி முதலாளி மக்களுக்கு செலவு கொடுத்தா அது ஓகே உழைப்பாளி கொடுத்தா அது தப்பு என்ற ஒரு மோசமான உழைப்பாளி மக்கள் விரோத சிந்தனை எல்லாம் உழைப்புக்கு மரியாதையே கிடையாது உடமைக்கு தான் மரியாதை என்ற சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது மாறணும் இந்த விழுமையே மாறியே ஆகணும் இல்லைன்னா நாடு உருப்படாது